தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது உணவின் சுவையை கூட்ட உப்பு அவசியமான ஒன்று. ஆனால் உணவில் அதிக உப்பு சேர்க்க பழகினால் அது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் தீங்கை விளைவிக்கும். எனவே நாம் சாப்பிடும் உணவில் சேர்க்கும் உப்பின் அளவை கவனிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஆரம்பத்திலேயே உணவில் சேர்க்கும் உப்பின் அளவை குறைத்து கொண்டால் வயது அதிகரிக்கும் போது சந்திக்கும் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். குறிப்பாக தற்போது இரத்த அழுத்தம் வயதான அனைவருக்கும் இருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்கிறது. உங்களுக்கு இரத்த அழுத்த பிரச்சனை வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் உணவில் சேர்க்கும் உப்பை ஆரம்பத்திலிருந்தே கவனித்து வர வேண்டும். நீங்கள் உங்கள் உணவில் அதிகளவு உப்பு சேர்த்தால் அது ஒரு சில அறிகுறிகளை வெளிக்காட்டும். அந்த அறிகுறிகளை கொண்டு நீங்கள் உங்களின் உணவில் அதிக உப்பு சேர்ப்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆய்வுகளின்படி ஒரு நாளைக்கு ஒருவர் 6 கிராம் உப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பெரும்பாலான மக்கள் ஒரு நாளைக்கு 7.2 கிராம் உப்பை அன்றாடம் எடுக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் அதிகமாக உப்பு சாப்பிடுகிறீர்கள் என்பதை சுட்டிக்காட்டும் சில அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது, அடிக்கடி நீங்கள் சிறுநீர் கழிக்கிறீர்களா? அப்படியென்றால் அது நீங்கள் அதிகளவு உப்பை உணவில் சேர்க்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும். பெரும்பாலும் நள்ளிரவு நேரத்தில் எழுந்து சிறுநீர் கழிக்கக்கூடும். இருந்தாலும் இந்த மாதிரி சிறுநீர் கழிப்பது சிறுநீரக தொற்று, Type 2 சர்க்கரை நோய் போன்ற பல ஆரோக்கிய பிரச்சனைகளின் அறிகுறியும் கூட. எனவே இதன் சரியான காரணம் என்னவென்பதை அறிய சோதனை செய்து பாருங்கள். எதுவாக இருந்தாலும் அதிக உப்பு உணவில் சேர்த்தாலும் சிறுநீர் கழிக்க நேரிடும் என்பதை மறக்காதீர்கள். அடுத்ததாக, ஒருவர் அதிகளவு உப்பை உணவில் சேர்த்தால் அவர் தொடர்ச்சியான தாகத்தை உணரக்கூடும். அதிக சோடியம் நிறைந்த உணவுகளை உண்ணும்போது அது உடலின் திரவ சமநிலையில் இடையூறை ஏற்படுத்தி தாகத்தை ஏற்படுத்துகிறது. இதை சரி செய்வதற்கான ஒரே சிறந்த வழி அதிகளவு நீரை குடிக்க வேண்டும். அடுத்ததாக, அதிகளவு உப்பை உட்கொள்வது உடலின் வெவ்வேறு பகுதிகளில் வீக்கத்தை ஏற்படுத்தும். காலையில் உங்கள் முகம் வீங்கி காணப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். சில சமயங்களில் அதிக உப்புள்ள உணவை சாப்பிடுவது விரல்கள் மற்றும் கணுக்கால் பகுதியை சுற்றி வீக்கத்தை ஏற்படுத்தும். இப்படியான வீக்கமானது உடலின் திசுக்களில் அதிகளவு திரவங்கள் நிரம்பியிருப்பதால் ஏற்படுகிறது. இதை எடிமா என்றும் அழைப்பார்கள். இந்த எடிமா பிரச்சனை அதிக உப்பு உட்கொள்வதை உணர்த்தும் ஒரு முக்கிய அறிகுறியாக கூறப்படுகிறது. இதற்கு எளிய தீர்வு என்னவென்றால் அது உணவில் உப்பை குறைப்பதாகும். அடுத்ததாக, ஒவ்வொரு முறை உணவு உண்ணும்போதும் உங்கள் உணவில் உப்பு இன்னும் சேர்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதா? நீங்கள் உணவை பார்க்கும்போது சலிப்பாக உணர்கிறீர்களா? அப்படியென்றால் அதற்கு காரணம் நீங்கள் அதிக உப்பை உணவில் சேர்த்து சாப்பிடும் பழக்கமாக இருக்கலாம். உணவில் அதிக உப்பு சேர்த்து வந்தால் காலப்போக்கில் உங்கள் நாவில் உள்ள சுவை மொட்டுக்கள் அந்த சுவையுடன் ஒத்துப்போய்விடும். இதன் விளைவாகவே உங்களுக்கு உணவில் இன்னும் அதிக உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அடுத்ததாக, நீங்கள் அடிக்கடி லேசான தலைவலியை அனுபவிக்கிறீர்களா? அப்படியென்றால் இந்த தலைவலி நீரிழப்பு தூண்டுவதால் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகளவு உப்பை சாப்பிடும்போது நீரிழப்பு காரணமாக அடிக்கடி லேசான தலைவலியை ஏற்படுத்தும். இந்த தலைவலியை அதிக தண்ணீர் அருந்துவதன் மூலம் சரி செய்யலாம். அடுத்ததாக, உணவில் உப்பை அதிகம் சேர்த்து வந்தால் உங்கள் சுவை மொட்டுக்கள் உப்பு சுவைக்கு ஏற்றவாறு மாறி மீண்டும் மீண்டும் உப்புள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்கும். அதனால்தான் உங்களுக்கு திடீரென்று உப்புள்ள வேர்க்கடலை, சிப்ஸ் மற்றும் பிற உப்புள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் என்ற ஆவல் ஏற்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள்.